நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இரண்டு செய்திகள், அதாவது இரண்டு அனுபவங்கள், இரண்டு பக்தர்களுக்கு நேரிட்ட அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இவர்கள் பெற்ற இந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு வகையில் பாடம், நமக்கு ஒரு வகையில் ஞானம். அது என்னன்னு பார்ப்போம். அப்போ தான் நான் சொன்னது வந்து எந்த அளவு சரி அப்படிங்கிறது புலனாகும். செல்லம்மா பாட்டி என்று ஒரு பாட்டி, ரொம்ப கஷ்ட ஜீவனம். உறவினர்கள் எல்லோரும் கைவிட்டு விட்ட அல்லது உறவினர்கள் எல்லோரும் இறந்து விட்ட ஒரு தூழ்நிலை. ரொம்ப தனிமரமாக பாட்டி இருக்கிறாள். திருவாரூரில் பாட்டி இருக்கிறாள். திருவாரூருக்கு பெரியவரும் வரார். பொதுவாக பெரியவர் வந்து ஒரு ஊருக்கு விஜயம் செய்யும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு, பெரியவரை தரிசனம் செய்வதற்கு, அடுத்தது பாத பூஜை செய்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்லணும். நம்முடைய குருநாதர்களுக்கு பாத பூஜை செய்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு செயல்பாடு. இப்போ என்னுடைய பள்ளியில் எனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரும் எனக்கு ஒரு குருநாதர். எனக்கு வந்து யாரெல்லாம் குருவாக எந்தெந்த விஷயத்தில் விளங்குகிறார்களோ, அது எதுவாக வேணா இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் எனக்கு குருவாக இருக்கலாம், ஓவியம் வரைவதில் எனக்கு ஒருவர் குருவாக இருக்கலாம், பாடுவதில் எனக்கு ஒருவர் குருவாக இருக்கலாம். அவ்வளவு ஏன் இப்படி தான் நடந்து கொள்ளணும், இப்படியெல்லாம் நடந்தால் உனக்கு நல்லது என்று நல்வழி காட்டி கூட ஒருத்தர் வந்து எனக்கு குருவாக இருக்கலாம். இப்படி குரு அப்படிங்கிறவர் வந்து நமக்குள்ளே வெளிச்சத்தை ஏற்படுத்துபவர், நம்முடைய இருட்டை நீக்குபவர், நமக்குள்ளே தெளிவை தருபவர், தைரியத்தை தருபவர். இதெல்லாம் யார் தருகிறார்களோ அவர்கள் எல்லாமே குரு. குருங்கிற வார்த்தைக்கே பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஒளியை தருபவர். ஒளி வந்துட்டால் இருள் போயிடும் இல்லையா. அதனால் இந்த குருவை பாத பூஜை செய்வது அப்படிங்கிறது பொதுவாக ஒரு மிக உயர்ந்த நிலை. அவர்கள் மனசு அதனால் ரொம்ப குளிரும். நமக்கும் பணிவு, நம்முடைய பணிவு ரொம்ப அழகாக வெளிப்படும். அவர்கள் மனம் குளிர்ந்து அவர்கள் நல்லாசைகள் சொல்லும் பொழுது நம்முடைய வித்தை இன்னும் பலப்படும். அதனால் அதுலேயும் பெரியவர் மாதிரி மடாதிபதி ஒரு அபூர்வமான, அதாவது என்ன எப்படி சொல்கிறது, காலகாலத்தில் தேடினாலும் கிடைக்காத மாமணி அப்படின்னு சொல்லுகிறோமே, அப்படி ஒருத்தர் வரும்பொழுது பாத பூஜை பண்ணுறதுக்கு பெரிய போட்டியே இருக்கும். அந்த ஊரில் பெரிய போட்டி. பொதுவாக அவர் எந்த ஊருக்கு வந்தாலும் பாத பூஜை செய்வதற்கு நிறைய பேர் வந்து முன் வருவார்கள், ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். அப்போ பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாகும் பொழுது அதை இப்போ ஒழுங்குபடுத்துவது அப்படின்ற ஒரு கடமை அந்த இடத்துல வந்து விடுகிறது. முதல்ல வர்றவர்கள் முதல்ல போய், அதுக்கப்புறம் வந்து அதில் பாத பூஜை செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பூ கொண்டு வரணும், விளக்கு கொண்டு வந்து ஏற்றி வைக்கணும், அப்புறம் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பாத பூஜை செய்வார்கள். சிலர் பாலாலே காலலும்பி பாத பூஜை செய்வார்கள். இப்போல்லாம் என்னென்னாக்கா மடத்திலேயே பெரியவருடைய பாதரட்சைகளை வைத்து எல்லார் சார்பிலேயும் பாத பூஜை செய்து பிரசாதம் தருகிறார்கள். இது ஒரு காலத்தினால் ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி நிலை. அப்புறம் எல்லாரும் வரும்பொழுது மடம்னு ஒன்று இருக்குது, அந்த மடத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது. அந்த மடம் நிறைய கைங்கரியங்கள் செய்கிறது, அதற்கு பொருள் தேவைப்படுகிறது. அப்போ அது பொருளை எங்கே போய் பெறும்? இந்த மாதிரி ஆசையாக வருகின்றவர்கள்கிட்ட இந்த காரியத்திற்கு இவ்வளவு கட்டணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதன் மூலமாக அது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அந்த மடமும் செயல்பட முடியும். அந்த வகையில் பாதரட்சை பாத பூஜை செய்கிறதுக்கு 200 ரூபா பணம் கட்டணும். பாட்டிக்கிட்ட பணம் அவ்வளோ பணம் இல்லை, ஆனால் பாட்டிக்கு பாத பூஜை செய்யணும்னு ரொம்ப ஆசை. மனசுக்குள்ளே வந்து அப்படியே நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து எனக்கு என் கையில் பணம் இல்லாமல் போச்சு, ஒரு 200 ரூபாய்க்கு வக்கு இல்லாமல் போயிட்டேனே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அன்றைக்கு கனவில், பாட்டியினுடைய கனவில் மகா பெரியவர் வருகிறார். வருகிறவர் என்ன சொல்கிறார்னா, பூஜை பண்ணணுமா, கவலைப்படாத, உனக்கு பணம் வரும், நீ பண்ணுவ அப்படிங்கிறார். பாட்டி கனவு கலைந்து நம்ம மனசார நிறைய ஆசைப்பட்டுட்டோம் போட்டிருக்கு, அந்த ஆசை தான் கனவில் எதிரொலிச்சிருக்கு, இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டியை வந்து நினைக்கிறாள். ஆனால் வேடிக்கை என்னென்னா, அன்றைக்கு பாட்டிக்கு மணி ஆர்டரில் 200 ரூபாய் பணம் வருது. அனுப்பினவர் பேரே இல்லை. போஸ்ட்மேன் கிட்ட கேட்டால், இதை பேர் இல்லைங்க, யாரோ உங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போயிடுறார். ஆனால் அந்த பணத்தை பாட்டியும் என்ன பண்ணிட்டா, கொண்டு போய் கட்டி பாத பூஜையிலையும் பங்கெடுத்து கொள்ளுகிறாள். அப்படி பாத பூஜை பங்கெடுத்து கொண்டு பாட்டி வந்து பிரைவர் கையால் பிரசாதம் வாங்கும்போது பெரியவர் வந்து சிரித்து கொண்டு, பணம் வந்துதா,
பணம் கட்டினியா என்று கேட்கிறார். அப்போ தான் பாட்டிக்கு தெரிகிறது கனவில் வந்தது வெறும் எண்ண கசிவல்ல, பெரியவர் வந்து சொப்பனத்திலும் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். சொன்னபடியே அந்த பணத்தை அனுப்பிச்சது கூட அவர் தான். அதாவது தன்னை ஆத்மார்த்தமாக நினைக்கின்ற ஒரு, ஐயோ குருவுக்கு செய்ய முடியலையே என்று நினைக்கின்ற ஒருவருக்கு அவர்களுடைய தேவையை அவர்கள் போக்கில் போய் பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு, எவ்வளவு கருணை இருந்தால் இதை செய்ய முடியும் இல்லையா? பாட்டியை யார்கிட்டையோ சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லியிருக்கார். நிறைய நிதி யார்கிட்ட இருக்கோ மடத்திலேயே சொல்லியிருக்கலாம், அல்லது யார்கிட்டையாவது சொல்லி அவர் பணத்தை கையிலேயே தீர்ன்றது கிடையாது. ஆனால் அவருடைய ஏற்பாட்டில் தான் பாட்டிக்கு பணம் வந்தது, பாட்டியாக்கு அனுகிரகமும் கிடைத்தது. அதாவது ஒரு நியதி இருக்குது, அந்த நியதியையும் மீறாமல் அனுகிரகமும் செய்வது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அப்போது நமக்கு தேவையெல்லாம் நல்ல மெய்யன்பு, அவ்வளோதான். மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படிங்கிறது தானே இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிற விஷயம். அதே போல் இன்னொருத்தர் காஞ்சி மடத்தில் பெரியவரை தரிசனம் செய்வதற்காக வருகிறார். என்னமோ தெரியல ரொம்ப கூட்டம், தரிசனம் பண்ண முடியல. ஒரு நாள், ரெண்டு நாள், மூன்று நாள் அவர் காத்து கொண்டிருக்கிறார். பெரியவர் வந்து அந்த காலத்தில் மௌன விரதம் இருக்கின்ற காரணத்தினால அவரை தரிசனம் பண்ண முடிகிறது, ஆனால் பெரியவர்கிட்ட பேச முடியல. மௌன விரதம் இருக்கும்பொழுது எப்படி பேச முடியும்? அதனால் அவரால் பேச முடியல. நான்காம் நாள் பெரியவருக்கு மௌன விரதம், அவருடைய மௌனம் கலைகிறது. பெரியவர் வந்து அவர் முன்னால் இவரும் போய் நிற்கிறார். அப்படியே ஒரு ஏக்கம், மூன்று நாளாக உங்களுக்காக காத்திருக்கேன், நல்லவேளை இன்றைக்காவது நீங்கள் வந்து மௌன விரதத்தை கலைச்சிட்டிங்களே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஓடுகிறது. உடனே பெரியவா கேட்குறா, என்ன விஷயம் அப்படின்னும் பொழுது, உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னும் பொழுது, அப்போ மிகச்சரியாக சொல்கிறார், இதுக்காகத்தான் மூணு நாள் காத்துன்னு இருந்தியா அப்படின்னு கேட்கும்பொழுது அவருக்கு அது தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதுல இவருக்கு ஒரு சந்தோஷம். உடனே இவர் சொல்கிறார், இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னாலாவது எனக்கு விமோசனம் கிடைக்காதா, உங்ககிட்ட சொன்னால் கிடச்சிரும் அப்படின்னு என் உள் மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அதனால தான் நான் வந்து ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, உங்களை பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்து கொண்டிருந்தேன் அப்படின்ன உடனே, சரி உன்னுடைய சிக்கல் என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறார், இந்த மாதிரி ரொம்ப அளவுக்கு அதிகமான கடன், அதனால் நிம்மதி போய்விட்டது, வட்டி கட்டியே நான் வந்து என்னுடைய வருமானத்தில் நிறைய இழந்துட்டேன், ஏகப்பட்ட பேருக்கு கடன் இருக்கிறது, எப்படி அடைக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று பல நேரங்களில் தோன்றுகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப நசுங்கி போய் கிடக்கிறேன். எனக்கு அதில் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஒரு விமோசனம் ஏற்பட வேண்டும். குறிப்பாக கடன், எனக்கு இருக்கிற கடன் அவ்வளவும் நீங்கி கடன் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ வேண்டும். உங்கள் அனுகிரகம் எனக்கு அதற்கு துணை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே கண்ணீர் விட்டு சொல்லுகிறார். அப்போ பெரியவர் வந்து என்ன பண்ணார்னாக்கா, ரைட், கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடினார். மூடிட்ட அப்புறம் கண்ணை திறந்தவர் சொன்னார், தண்ணீர் பந்தல் அமைத்து போகின்ற வருகின்ற தாகமாக இருக்கின்றவர்களுக்கு தண்ணீர் கொடு அப்படின்னு சொன்னார். சரி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் சொன்னார், அந்த நேரத்தில் சிவசிவா ராமராமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஜபம் பண்ணிக்கோ, தண்ணீர் குடிக்கிறவர்கள் யாரும் அவருக்கு உங்களுக்கு தொடர்பு இருந்ததுன்னா அவர்கிட்ட நீ என்ன சொல்கிற, கடனை திருப்பி குடிக்க முடியல அதனால தான் தண்ணீர் தரேன் என சொல்லி கொண்டே கொடு அப்படிங்கிறார். அப்படி அவர் சொன்னால் அதில் வந்து ஒரு பெரிய, அதாவது அதை கேட்குற சிலருக்கு வந்து மனசுக்குள்ளே வந்து அடடா இவருக்கு இப்படி ஒரு சங்கடமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு மன கேட்குற அத்தனை பேரும் உங்கள் கடன் நீங்கட்டும்னு மனசுக்குள்ளே நினைப்பா இல்லையா? அப்போ ஒரு நூறு பேர் இன்றைக்கி தண்ணி குடிக்கிறாங்க, நூறு பேரும் வந்து ஐயா இவருக்கு இப்படி ஒரு சிக்கலா, இவருடைய பாவம், இவ்வளோ ஒரு நல்ல காரியம் செய்கிறார், இவருடைய கஷ்டம் நீங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் தோன்றி அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால் அதை சொல்லி செய் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே போல் அவர் செய்தார். ரொம்ப சீக்கிரமாக மொத்த கடனிலிருந்தும் வெளியில் வந்தார். வெளியில் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் சொல்லித்தான் இந்த பதிவு, அவர் சொல்லித்தான் இது, பெரியவர் எனக்கு இப்படி சொல்லி நான் செய்யப்போய் எனக்கு இப்படி ஒரு விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ எங்கே எதுக்கோ எதோடையோ ஒரு தொடர்பு இருக்கிறது, அதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. பெரியவர் போன்ற ஞானிகளுக்கு எதை செய்தால் ஒரு விஷயம் சரியாகும் அப்படிங்கிறது தெரிந்திருக்கிறது சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம்.